நான் சூர்யா பத்தி பேசும்போது, சூர்யா தேவி பத்தி பேசும்போது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இந்த மூணாவது இவ எங்க இருந்து வந்தா, ஒருவேளை ஃபேமஸ் ஆகுறதுக்காக புதுசு புதுசா எங்க இருந்தோ வந்திருக்காங்களா? ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, சூர்யா தேவியோ எடுத்துக்கோங்க, சூர்யா எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்கள்ல நிறைய பேருக்கு கோபம் வந்துருக்கும். ஏந்தி உங்களுக்கு இந்த வேலை, நீ ஒழுங்கா நீ ஒழுங்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் இது கேட்டிருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த கோபம் தாங்க முடியாம நீங்க கமெண்ட்ல எழுதி போட்டிருப்பீங்க. நானும் அப்படித்தான், இந்த சூர்யா தேவின்றவ வந்து வனிதா பத்தி பேசி ஃபேமஸ் ஆகி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி நம்ம இவ பேசுறா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்புறம் வந்து இவளை பத்தி தெரிய ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே வந்து நீ தோழுங்கா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச விஷயம்தான், சூர்யா தேவி இவ்வளவு சம்பாதிச்சிருக்கா, இதுதான் ஒரு சாக்கு, அதை வச்சு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மீடியாவில் இருக்க எல்லாருக்கும், சோசியல் மீடியா இருக்க எல்லாருக்கும் இவளை பத்தி தெரிஞ்சு போச்சு, சூர்யா தேவியை பத்தி. அது மட்டும் இல்லாம சூர்யா தேவி வந்து நிறைய ஒரு சர்ச்சையில சிக்கிட்டு இருக்கா. சோ வந்து பாக்குற எல்லாருக்குமே அவ யாரு இவ யாருன்றது தெரியும். சூர்யான்றவன் வந்தா, அதாவது சூர்யா தெரிஞ்சு பிள்ளைச்சி டிக்டாக்ல வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா வீடியோ போட்டு எல்லாருக்கிட்டையும் கழுவி கழுவி ஊத்தி பேர் வாங்கிக்கிட்டவன். நீங்க என்னோட டிக்டாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவளை நான் நிறைய தடவை திட்டிருக்கேன். அது இதுவரையிலுமே அவ எனக்கு ஒரு ரிப்ளையும் பண்ணது கிடையாது. டிக்டாக்ல என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப இவ வந்து அவளை பத்தி பேச்சு எடுக்கும் போது சரி ஓகே, வனிதாவை பத்தி பேசி இந்த சூர்யா தேவி வந்து ஃபேமஸ் ஆயிட்டான். நீ சூர்யா தேவியை பத்தி பேசி எதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்க, எதுக்காக சொல்லி பாக்கலாம், நீ ஃபேமஸ் ஆகி யூடியூப் ஆரம்பிச்சிருக்கனா சம்பாதிக்க தானே, நீ என்னமோ ஒழுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை சொல்றதுக்கு மேலே நீ ஒழுங்கான்னு பாரு, நீ எதுக்கு இவளை பத்தி பேசுன, அதே பணம் சம்பாதிக்கிறதானே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்க அழுக்கெல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசலாம். அதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேனே தவிர, மற்றபடி ஃபேமஸ் ஆகி இன்னும் நான் நிறைய சம்பாதிக்கணும் அந்த ஆசைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு எனக்கும் தாங்க முடியல, எப்ப பார்த்து இந்த சோசியல் மீடியா டைம் பாஸ் நல்லா இருக்கும், இவ என்னா இப்படி காட்டுறா, அவன் என்னன்னு காட்டுறா, இப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் தாங்க முடியாம டென்ஷன் ஆகிதான் நான் வீடியோ அப்லோடு பண்ணேன். மற்றபடி வேற எதுக்காகவும் கிடையாது. நீங்க இன்னும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இவ யாருன்னு, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பேன். நிறைய பேர் கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்டிருக்க மாட்டீங்க. நான் என்னால கேட்க முடியாம போக மாட்டேன், கண்டிப்பா கேட்டுட்டு தான் போவேன். ஸோ இதனால எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. கோபம் வந்தா கண்டிப்பா நான் கேட்பேன். ஓகேவா, தேங்க்யூ.